ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் எம்ஏ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 1, துருணை இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு, பெருங்காயத்தூள், புளி, துருணை தேங்காய். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதோட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க புளி, கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துருவி வச்சிருக்க தேங்காயும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் நான் காஞ்ச மிளகா 4 சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப யம்மியான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெடி. இதை நீங்கள் ஊத்தாப்பம், தோசை, இட்லியோடு சர்வ் பண்ணுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சவுண்ட்ஸ் எம்ஏ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.